வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட்டு 160 பாயிண்ட் டவுன். நேற்று ஏறினதை இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. பேங்க் நிஃப்டி 350 பாயிண்ட் டவுன். இதுதான் டெட் கேட் பவுன்ஸ். 4 லட்சம் ரூபா லாஸ் ஆச்சுன்னா 1 லட்சம் ரூபா நேற்று கெயின் ஆச்சு. அந்த 1 லட்சம் ரூபா இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. ஸோ இன்னும் மார்க்கெட் இறங்கும். ஸ்மால் கேப்பில் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. பெரிய ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்கினது நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டு. 50 ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி ஒரேடியாக விலை இறங்காமல் விற்கணும்னா நிப்பானோட 50% லிக்விடேட் பண்ணி மக்கள் கேட்டாங்கன்னா காசை ஆர்டர்லியாக கொடுக்கறதுக்கு 27 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறவங்க எங்களுக்கு 22 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறான். இன்னும் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி தான் வரும். ஆக மொத்தம் ஒரேடியாக ரீட்டைல் இன்வெஸ்டர் தலையில் மிளகா அரைச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ஸ்மால் கேப்பும் மிட் கேப்புமாக வாங்கி விலையை பயங்கரமாக ஏற்றி எக்ஸிட் பண்ணால் லாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு. 8000 அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸு 16000 வரைக்கும் போச்சு. 14th சிஸ்டம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2000 பாயிண்ட் தான் கரெக்டாக இருக்குது. லாங் வே டு கோ, இன்னும் கரெக்ஷன் வரும். இதில் பெரிய பெரிய ஸ்கேமெல்லாம் நடந்திருக்கு. ஸ்கேமை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். மகாதேவ் ஆப் ஸ்கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போதுமே இது மாதிரி பபுள் ஃபார்ம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்கேம் வராமல் இருக்காது. இந்த வாட்டி மகாதேவ் ஆப் ஸ்கேம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கிறதா செய்திகள் வெளில வந்துட்டுருக்கு. இதனால தான் நம்ம எக்ஸப்ட் 1 or 2 தங்கமயில, நீங்கள் ஸ்மால் கேப்னா தங்கமயில், கியூபிட் ஸ்மால் கேப்னா அதுவும் நான் கன்சிடர் பண்ணுன்னு கூட சொல்ல பேசினேன். அதை பற்றி வேறு கம்பெனியை பற்றி நல்லா தெரியாட்டா இது மாதிரி கம்பெனியை பற்றிலாம் நம்ம வாயை திறக்கிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப தின்னி ட்ரேடட் கம்பெனி. நான் பேசினேன்னா 10 லட்சம் பேர் அதில் பாய்வீங்க. கப்புன்னு ரேட்டு ஏறிடும். ப்ரமோட்டர் டப்புன்னு விற்றுட்டு காசை எடுத்துகிட்டு ஓடி போடுவான். அதனால் இந்த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படம் பார்த்துருப்பீங்க. ஸ்மால் கேப்ங்கிறது ஏற்ற அது மாதிரி தான். அன்லஸ் உங்களுக்கு கம்பெனியை இன் அண்ட் அவுட்டு தெரியலன்னா. அதனால் இப்போ கம்பெனி ஃபுல்லாக தெரிஞ்சாவே தொடுங்க, இல்லாட்டா தொடாதீங்க. இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிசல்ட்டை பாருங்கள். இதனால தான் நான் சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹேன்னு பிளைண்டாக மியூச்சுவல் ஃபண்ட் பின்னாடி போகாதீங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு ஒன்று தான் சேஃபஸ்ட்டு. அதே மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா கரெக்டாகும். இப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் எப்படி இருக்கும்னு தெரியாது. 22,000 கீழே இருக்குது. அந்த சமயத்தில் தங்கம் ஸ்டெடியாக நிற்குது. 6,130 ரூபா கிட்ட ஏறத்தாழ 6,400 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தங்கம் இருக்குது. கோல்ட் லோன் கம்பெனிஸுக்கு இது கொண்டாட்டம். ஆனால் இந்த ப்ராடு ஃபாலில் அதுவும் சேர்ந்து விழுது. நம்ம வந்து ஓடி போய் வச்சுப்போம். ரொம்ப பெருசாக எல்லா பணத்தையும் இதில் போட்டுட்டு ஐயோ ஐயோன்னு குத்துறதே குடையறதேன்னு சொல்லாதீங்க. ஓவராலாக டாலர் டினாமினேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எங்கெல்லாம் உங்களுக்கு பாக்கெட் ஆஃப் வேல்யூ இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்டாக்கு கீழே விழுந்துட்டுருக்கோ நம்ம டெபாஸ் லிஸ்ட்டில், அதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. நிறைய விழுந்துருக்கு. நாட்கோ 9:30 வரைக்கும் விழுந்தது, 9:80 ஜம்ப் ஆகிடுச்சு. தங்கமயில் கீழே விழுந்தது, திரும்பி ஏறிடுச்சு. அது மாதிரி நம்ம கரெக்டாக அதை பார்க்கணும். வார் உங்களுக்காக ஒரு டீம் பார்த்துட்ருக்கணும். அந்த டீம் உங்களை கூப்பிட்டு சொல்லும். இப்போ அது மாதிரி ப்ரோக்கிங்லாம் இப்போ இருக்கிறது இல்லை. முன்னெல்லாம் புரோக்கரை கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவான். இப்போ நம்ம இதெல்லாம் ஆப் ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சுனால வேலையை விட்டுட்டு நீங்களே பார்த்து நேர்க்கணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரி விழும். இது மார்க்கெட்டோட நிலவரம். ஐடிசி குப்புன்னு 4:30 ஏறிடுச்சு. ஏன்னா பிஏடி என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேலே விற்க மாட்டோம், இவங்க நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்களுக்கு தேவை, அதனால் நல்ல ரிட்டர்ன் வரும், நாங்கள் விற்ற வரைக்கும் இவ்வளோ தான், இதுக்கு மேலே விற்க மாட்டோம் அப்படின்னு பேட்டும் சொல்லிவிட்டார். அதனால் ஐடிசி ப்ரைஸுக்கு அடியில் ஒரு ஃப்ளோர் வந்துருச்சு. சில பேர் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் 350 வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னேன். ப்ரீ அரேஞ்ச் டீல் இல்லாமல் விற்றாங்கன்னா 350 வரைக்கும் கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேனே தவிர 350 வரும்னு சொல்லலை. பல பேர் என்ன சொன்னாங்கன்னா பேட்டு விற்றா 250 வரைக்கும் வரும்னு. அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு இல்லை. பிராட் மார்க்கெட் கரெக்ஷன் வந்ததுன்னா எல்லாமே வைப் அவுட் ஆகிடும். இன்றைக்கி எல்லா செக்டர்ஸும் டவுனு எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இன்றைக்கி 2-3 செய்திகள் வந்திருக்கு, அந்த செய்திகளை பார்ப்போம். டாடா எலக்ட்ரானிக்ஸுங்கிற கம்பெனி சிங்கப்பூரில் ஒரு செமிகண்டக்டர் கம்பெனியில் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் விழுந்துட்டே இருக்குது 5 நாளாக. இன்றைக்கும் அது விழுந்திருக்கு. ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. இது இன்னும் முழும். ஏன்னா 1.6 times புக் இருக்குது. அதனால 1 time புக் வரைக்கும் இறங்கத்துக்கு சான்ஸ் இருக்குது. இறங்கும்னு சொல்லலை, இறங்கத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது ஹோல்டிங் கம்பெனினால புக் வேல்யூ மட்டுமே நம்ம பார்ப்போம். அடுத்தது சைடஸ் லைஃப் சயின்சஸ் ஒரு புது கேன்சர் ட்ரக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விலை உடனே ஏறிடுச்சு. நடுவில் கொஞ்ச நாளைக்கு
பைபேக் ப்ரைஸோட மேலே இருந்தது, அதோட கீழே இறங்கிடுச்சு. டாட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடுல பிளான்ட் போடுறது கமர்ஷியல் வெஹிக்கிளா பேசஞ்சர் வெஹிக்கிளானு பின்னாடி வர டிமாண்டை வச்சு டிசைட் பண்ணுவோம், இப்போ எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அசோக் லைலண்டோட சப்சிடி ஹிந்துஜா டெக்கில் ஒரு போர்ஷனை வந்து ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி கம்பெனி கொடுத்துட்டாங்க. அது கிரெடிட்டார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வாங்கியிருக்கு. இதனாலன்னு இல்லை, ஜென்ரலாகவே மார்க்கெட் கரெக்ஷனில் அசோக் லைலண்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு, டாடா மோட்டர் டிவிஆர் ப்ரைஸ் விழுந்திருக்கு, ஆர்பிட்ராஜ் ஓப்பன் ஆயிருக்கு. யாராவது கன்சிடர் பண்ணோம்னா பண்ணிக்கங்க. ஐடிஎஃப்சி 108 ரூபா வரைக்கும் போச்சு, ஐடிஎஃப்சி பேங்க் அப்படிலாம் விடலை, அதனால் ஆர்பிட்ராஜ் ஓப்பன் ஆயிருக்கு, கன்சிடர் பண்ணுறேன்னா பண்ணுங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சத்யன் நடேலா, கூகுளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, கூகுள் பின்காலத்தில் பெரிய ஏஐ கம்பெனியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுனால ஆல்ஃபாபெட் ஷேர்ஸு குப்புனு ஒரு 3% மேலே ஏறிடுச்சு. ஓவராலாக அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஏறினதுனால இப்போதைக்கு ரேட் கட் வரும்னு நம்பிக்கை இல்லை. அதனால் ரேட் கட்டுங்கிறது ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான் யோசிக்க முடியும். இப்போதைக்கு அமெரிக்கன் எக்கானமி டூயிங் வெரி வெல், கோயிங் வெரி ஸ்ட்ராங். இன்னைக்கு நம்ம பட்டாஸ்லிஸ்டில் டாடா மோட்டர் டிவிஆர் ஐடிஎஃப்சி கர்நாடகா பேங்க் இதெல்லாம் பயங்கரமாக விழுந்திருக்கு. அதே சமயத்தில் நேற்று ஒரு கிரெடிட் கார்டு பயத்தினால விழுந்த ஃபெட்ரல் பேங்க்கு திரும்பி பவுன்ஸ் ஆகிடுச்சு. ப்ரமோட்டர் ஃபேமிலிஸ்குள்ள அடிதடி சண்டை இருக்கிறதுனால இது தமிழ்நாட்டு மர்கன்டைல் பேங்க் ப்ரெஷரில் இருக்குது. அது ப்ளஸ் ஓவரால் மார்க்கெட் ப்ரெஷர்னால 440 கிட்ட இருக்குது. 10 வருஷம் கழிச்சு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், தைரியமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு இதுதான் செய்திகள். ஐடிசி விற்க மாட்டாங்க, டாடா வந்து காரா கமர்ஷியல் வெஹிக்கிளான்னு தமிழ்நாடுல டிசைட் பண்ணல, இது மாதிரி பல செய்திகள் இருக்கு. பைஜூஸ்க்கு வந்து காசை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு டெலவேர்ல ஒரு கோர்ட் சொல்லிடுச்சு. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்புக்கே நேரம் சரியில்லை, பைஜூக்கும் நேரம் சரியில்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.